கட்டுப்பாடுங்கிறது சாமத்துக்கும் ரொம்ப முக்கியமாக அவசியமாக ஆக இந்த விஷயத்தை முடிச்சுருவோம். நம்ம நாலு வேதத்திலே ட்ரெயினிங் எப்படி வந்ததுன்னா, வெவ்வேறு சங்கீதையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அத்தனையும் இருக்கணும். 10,552 அது தவிர ரிக்வேத சூத்திரங்கள், ஸ்லோக சூத்திரங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து யஜுர் மந்திரங்களையும் நிறைய நிகதம் அப்படிங்கிறதா நிறைய யஜுர் மந்திரங்களையும் சொல்றா. அந்த நிகதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அக்ஷர சங்கியா நிகழ்த்திய சொல்ல முடியாது. சொல்லியிருக்காங்க. அது லௌகிக சந்தஸ்ல இருக்கிற விஷயம் இருக்கிறப்போ
பக்தி சிந்தனை பண்ண போறது இல்லைன்னு இறக்கு. ஒரு லௌகிக சந்தசம் வச்சு, ஆனா முதல்ல சந்தசனா என்னங்கிறது எல்லாரும் எல்லாரும் சுக்லாம்பரதான் ஆரம்பிக்கணும். நான் எல்லாரும் சுக்லாம்பரதே ஆரம்பிச்சு சுக்லாம்பரதம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், தினமும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருக்கோமா? எத்தனை அச்சரங்கள் இருக்கு? யாராவது எப்படி பார்த்துருக்கோமா? இந்த படிக்கட்டு வழியாக ஏறி வந்த எத்தனை படிக்கட்டு இருக்கு தெரியாது, கவனிக்கல. படிக்கட்டு இருக்குன்னு தெரியாது, ஏறி வந்துட்டோம். எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கல. ஆ, சுக்லாம் சந்தா ஏழாவது அக்ஷரம் எல்லா ஸ்லோகத்துக்கும் எல்லா மந்திரங்களுக்கும் நாலு கால் வருபோகத்துக்கு இல்லை. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு லோக பிரசித்தமா இந்த ஸ்லோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நாலு கால் நாலு பாதம், அதுல ஒவ்வொருத்தரையும் அஞ்சு ஆறு ஏழு இந்த அக்ஷரங்களுக்கு மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நியத்தினா சொல்லியிருக்கான். அது என்னங்கிறது லௌகிக சந்தஸ்வரூபத்தினாலும் நான் ஜாஸ்தி சொல்ல போறது. அப்படிப்பட்ட லட்சணங்கள் உள்ளதானே இந்த சந்தஸ்வரூபத்துக்கு பத்ராமந்திரம் அப்படிங்கிறது திங்கள சந்தசாஸ்திரத்துல சொல்லப்பட்டதான லட்சணமாக பெயர். அந்த பத்யாமந்திரம்ங்கிறது நம்ம லோக பிரசித்தமா ஸ்லோகம் ஸ்லோகம் ஸ்லோகம்னு சொல்லிட்டு, இன்னும் அதுக்கு மேல ஸ்லோகம்னா அது எந்த சந்தஸ்ல இருந்தாலும் பகவான் ஸ்லோகம் பண்றதுக்காக ஸ்லோகம் சொல்றா அப்படின்னு பொதுவாக சொல்லணும், அது வேற விஷயம். அது இருக்கு. இப்ப பிரகிருதத்துல மேல வேதத்துக்கு வந்து என்னதான் அந்த விஷயங்கிறதுனால எண்ணி பார்த்தோம். எல்லா வேதத்திலயும் இருக்கு அது. ஆனா நம்ம எல்லாம் டா சொல்றோம், அவ அழா சொல்றா. அக்னி மீளே புரோஹீதம், அதே எட்டு இருக்கு. ஒரு காரணம் இருக்கு. இதுல ஒரு குணம் இருக்கு, அதுல ஒரு குணம் காட்ட முடியாது. பேசு அமத்த இது 24 அக்ஷரம் இருக்கிறதுனால காயத்ரி. இப்படியாக அக்ஷர சங்கியை வச்சு எப்படி பேர்கள்லாம் கொடுத்துருக்கா, அந்த ஒவ்வொரு அக்ஷர சங்கியைக்குள்ளாலும் என்ன அவாந்தர வேதங்கள் வெரைட்டிகள்லாம் என்னென்ன இருக்குங்கிறது நேரம் சொன்னார். சந்தோஷ் மா சந்தோ ஸ்ரீ சந்தா அப்படிங்கிறதாரு நிறைய சந்த சொல்லி அதுல ஒரு அக்ஷரம் உடைய நாலு பாகம் இருந்தா காயத்ரின் பாகம் இப்படியாக மேல போயிட்டு ஒரு அக்ஷரம் உடைய நாலு பாதம் மொத்தமே 4 அக்ஷரம் தான் 4 அக்ஷரத்தை வச்சு என்ன பண்றது 4 அக்ஷரத்தை வச்சு நிறைய சாதகம் பண்ணி விடணும்.
இருக்கிறது நாலட்சம் தானே. இப்ப நாலட்சம் தான் கம்மி கிடையாது, ராமராமன் ரெண்டு லட்சம் தான் ராமானா. இருந்தாலும் அந்த சந்தஸ்தாக பாத வியவஸ்தையை சொல்லி சொல்லக்கூடிய மந்திரங்கள் ரொம்ப அபூர்வம் தான். அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். நாலு நாளா வளர்ச்சி ஆனால் ஒன்று ரெண்டு கணக்கு சொல்லி ஒன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பரியந்தம் ஜாஸ்தி அஞ்சு இன்னும் நாலு இருபது அக்ஷரம் உடையதான மந்திரங்கள்லாம் ஜாஸ்தி வரைக்கும் கிடையாது. ஆனா ஆரம்பம் கணக்கு ஆரம்பம் அங்கேயிருந்தான் வரணுங்கிறது வேதனை காரணம். எல்லாரும் சமக்கம் மற்ற எல்லாத்தாலும் அநேகமா சமதா தேவத்தா தேவத்தா தே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சதஸ்ரஷ்டமே அட்டோசமே தாதசுமே சோழசுமே ஏகாட்சமே திசிரஷ்டமே அது ஒரு மாதிரி போச்சு. அதுல ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு தான் காணும். சரி ரெண்டு நாலு தான் பின்னாடி வந்தாருன்னு பார்த்தா ரெண்டு ஆறு இதெல்லாம் காணும். சதஸ்ரஷ்டமே நாலு அட்டோ எட்டு நடுவில் இருக்கிற சங்கே எல்லாம் எங்க போச்சு? ஏன் அதை விட்டுட்டு மேல போறது வேணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மனுஷ சந்தசன் சதஸ்ரஷ்டா அட்டோச்ச என்ன சொல்ற மனுஷலோகத்தை வேதமே மனுஷலோகத்துக்கு உண்டானது நாலு எட்டு இப்படியாக இருக்கு. அதனாலதான் நாலு நாளாக வளர்ச்சியாக இருக்கிறதுனால சந்தோதிஷ்டருத்தரை இல்லையா, அதே மாதிரி சப்தச்சதுருத்தராணி சந்தாம்சி அப்படிங்கிறது ரெண்டு மூணு தடவை வரும். அது என்ன சப்தச்சதுருத்தராணி சந்தாம்சிங்கிறது ஒன்று ஏழு சந்த சதுருத்தராணிங்கிறதுக்காக சொல்லணும். நாலு நாளா மேல வளர்ச்சி ஆயிட்டு போறது அது ஏழு சந்தஸ். இதுல என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா லகு சந்தா முதல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்ட்டு நாலு நாலு ஒன்று நாலு ஒன்று நாலாம் வரைக்கும்னா நாலு லட்சணம் ஆரம்பிச்சு இருபது லட்சணம் வரைக்கும் உடையதான அப்படின்னா என்ன? இப்ப பாகவம் அந்த காயத்ரி அப்படிங்கறது இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலுல இருந்து ஆரம்பிச்சு அந்த எட்டு இருபத்தி நாலுங்கிறத ஆறு இன்டு நாலு அப்படின்னு சொல்லலாம். எட்டு இன்டு மூணு இருபத்தி நாலு ஆறு இன்டு நாலு இருபத்தி நாலு இல்லை அப்படின்னு தான் சரின்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சரிதான். அந்த இருபத்தி நாலுங்கிற சங்கியம் இங்க முக்கியம். எட்டு இன்டு மூணு கொண்டு வந்து இருபத்தி நாலு கொண்டு வரேடா, ஆறு இன்டு நாலு போட்டு இருபத்தி நாலு கொண்டு வரேடாங்கிறது அது அப்புறம் இருபத்தி நாலு